ஆர்ச்சர்ஸ், ரெண்டு ஆர்ச்சர்ஸ், மூணு ஆர்ச்சர்ஸ், நாலு அஞ்சு ஆறு. ப்ரோ யாரு ப்ரோ இவன்? ஹேய் கண்டால ஒலி. இவன் போட்டோம்னா எட்டு நாலு. குவீன் தான் ஏகப்பட்டது, அது அது கூட தேவையில்லை. ஸோ அந்த சாம்பியன் கூட தேவையில்லை, பட் குவீன் ஹீரோஸ் எல்லாமே முக்கியம். இதை போட்டால் எட்டு நாலு, இவனை படுக்க போட்டால் எடுத்த நாள் வருதான், இவன் எட்டு நாள், எல்லாம் எட்டு 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 எட்டு, வாய ஒத்துன்னு சொன்ன மாதிரி தான், எல்லாம் எட்டு நாள் தான் கைஸ். ஓகே ஸோ ஏதோ பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம ரெண்டு அட்டாக் இருக்குது, ரெண்டு அட்டாக்கை பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் சொல்கிறேன். நம்மளுக்கு எப்போவுமே லூட்டு பார்த்தோன்னா ஏகப்பட்டது கிடைக்கும், அதுக்கு பஞ்சமே இல்லை. ஏன்னா நிறைய பேர் கேட்டுருந்தீங்க எப்படி ப்ரோ உங்கள் லூட்டு அவ்வளோது கிடைக்கும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லைவில், நான் டெய்லி லைவ் போகிறேன், லைவ் அட்டன் பண்ணுங்கள். வேறு என்ன பண்ணுறீங்கன்னு தெரில, நீங்கள் உங்களை வீடியோ பார்க்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. நீங்களாம் லைவ்லலாம் வந்தீங்கன்னா கிளிகிளிப்பாக இருப்பீங்க, அவ்வளோதான், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி. அப்படி போடும் இப்படி என்ன ப்ரோ, நம்மளாம் 10 லட்சத்துக்கு மேலே கிடைக்கும், ஆனால் ஒரு மயிலும் கிடைக்க மாட்டேங்குது. ஆஹா சரியில்லையே, என்னடா லுட்டு இது, நல்லா லுட்டாக கடிங்கடா. ஆ பாட்டு மாதிரி தான் லுட்டு கிடைக்குது. இதை வச்சு என்னென்னா நாக்கு அப்படிங்கிட்டு இருக்கா. ஆனால் பார்த்தோன்னா டார்க் ஹில்ஸ், ஏகப்பட்ட டார்க் ஹில்ஸ் இருக்குது. ஓகே இங்கே ஜெயிண்டை போட்டுக்கோம், இங்கே நான் போட்டு எடுறா டார்க் கில்சரை, டார்க் கில்சரு அவ்வளோதான் ப்ரோ. பார்த்தீங்களா 5000 டார்க் கில்சர், நீங்கள் பார்த்தா 5500 விடக்கூடாது. இந்த மாதிரி சில்லற சில்லற டேமேஜ் இருக்கிறக்காக தான் நான் இந்த டெக்கே வச்சுருக்கேன். வெளியே டார்க் கில்சர் வச்சுருக்கேன்னா அடிச்சிடுவோமா? எங்கே டார்க் கில்சர், இந்த இடத்துல தான் மூணுமே இருக்குது. ஏன்னா நம்ம வந்து டார்க் கில்சருக்கு பஞ்சமாக இருக்கும், இந்த மாதிரி அடித்தோம்னா டக்கு டக்குன்னு ஏறிடலாம். குவினையும் மேக்ஸ் பண்ணிடலாம், அதையும் மேக்ஸ் பண்ணிடலாம். போடு புஷ் போன மாதிரி இருறா, இன்னொரு டார்க் ஹில்ஸ் இருறா, அவ்வளோதான் கைஸ். 700 தான் இருக்குது, 700 அடித்தாவே 5000 தான், 5000 5000. இது மாதிரி ஒரு 10 அட்டாக் பண்ணினா எவ்வளோ ஆகும் பாருங்கள், நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஏ பாருங்கள் டார்க் ஹில்ஸ் எப்படி அடிக்கிறான், வெளியே தான் வச்சுருக்கான் கைஸ். கும்மாவில் போடுறா அடி, தகிட தகிட இந்த அட்டாக் அட்டாக் பண்ணிடுறோமா, எல்லா மயிரையும் வெளியே வச்சுருக்கான். அதனால் எப்படி அட்டாக் பண்ணுற மட்டும் பாருங்கள். இங்கே ஒன்று இறக்கி விட்ருவோம். ஓ மை காட், 1 2 3 4 5. ஓகே அதே மாதிரி பார்த்தா 1 2 3 போட்டுருவோம். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஜெயிண்ட் உள்ளவா அடி, 1 2 3 1 2 3 1 2 3. 3 தான் 3 தான் 3 தான். 1 2 3 1 2 3 1 2 3 3 தான் அடிதான் கைஸ். எடுத்தாச்சு, எப்படி லூட் எடுத்துட்டோம் பார்த்தீங்களா, இப்படி தான் ப்ரோ அட்டாக் பண்ணும். டார்க் கில்சர்லாம் நீங்கள் பஞ்சமே பட தேவையில்லை, இந்த அட்டாக்லாம் அடி தான் கைஸ். பார்த்தீங்கன்னா தம்பி எல்லாத்தையும் வெளியே வச்சுருக்கான். யார் சாமினி இந்த மாதிரி வச்சுருந்தா, ஒரு ஆர்ச்சர்ஸ், ரெண்டு ஆர்ச்சர்ஸ், மூணு ஆர்ச்சர்ஸ், நாலு அஞ்சு ஆறு. ப்ரோ யார் ப்ரோ இவன்? ஹேய் கண்டால ஒலி, என்னடா அட்டாக் பண்ணியிருக்க நீ? ஆஹா குவீன் அடிக்கிறாளே, நல்ல நல்ல லூட்டு கைஸ். ஓகே இவனுக்கு ஒன்றும் போக முடியாது. 1 2 3 4 5, 1 2 3 4 5. ஓகே டார்க் கேசர் எல்லாத்தையும் எடுக்கிறாங்களா. அப்போ இந்த சைடு 1 2 3 4 5, 1 2 3 4 5. ஓகே எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டொம்மு 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 டொம்முன்னு போட்டுக்கிட்டே இருக்குது, பிரச்சனையே இல்லை. இங்கே பாருங்க கைஸ் இருக்க எல்லா லூட்டும் எடுத்துட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அட்டாக் பண்ணுங்கிறது. என்கிட்ட எவ்வளோ டார்க் கேஸ் வச்சு, இப்போ எவ்வளோ டார்க் கேஸ் இருக்குன்னு பாருங்கள். நம்ம அட்டாக்லாமே இப்படி தான் ப்ரோ, விருத்தனமாக இருக்கா? அப்படி இப்படி போட்டு அடிக்க வேண்டியதான் மக்களை, அப்படி இப்படி போட்டு அடிக்க வேண்டியதான். மாண்டேலே போடு கைஸ், இந்த ஒரு டார்க் கேஸ் அடித்தோம்னா கிடச்சிரும், அடிச்சிருவோமா? ஓகே அந்த 700 கூட விடக்கூடாது ப்ரோ. எப்படி நக்கி எடுத்துடணும், அந்த 700 கூட விடக்கூடாது. எப்படி ஒரு 10 லட்சம் தான் கைஸ் வலுவான லூட்டில். நம்ம பிளான் பண்ணது வேறோ, இங்கே டார்க் கில்சர் மலையாக கொட்டி கிடக்குது கைஸ். எப்படி டார்க் கில்சர் மலையாக கொட்டி கிடக்குது, அடித்தாவே டார்க் கில்சர் தான். எவன் வந்தால் என்ன, எவன் பிடுங்கினா என்ன, டார்க் கில்சர் எடுத்தோம்னா அப்படி போடு கைஸ், அடி தான் டார்க் கில்சர், லூட்டு தான் லூட்டு தான் கைஸ். இந்த மாதிரி அட்டாக் பண்ணுங்கள், டக்கு டக்குன்னு பார்த்தா டார்க் கில்சர் கும்முன்னு ஏற்றலாம். அப்படியே சல்லு புல்லுன்னு சல்லு புல்லுன்னு கும்முன்னு ஏறிடும், டக்குன்னு அப்கிரேட் போட்டுடலாம். எவ்வளோ வேணும் அடுத்த அப்டேட் போடுறதுக்கு? டார்க் கேஸ் எடுத்து உள்ளே வச்சுக்கணும், இங்கே ஒன்று இருக்குது, இந்த ரேட்டில் ரெண்டு இருக்குது. ஆனால் 8000 டார்க் கேஸ் இருக்குது, இதை மிஸ் பண்ணக்கூடாது. ஐயா செட் ஆகலை, ஐயா சார் இதை அவனை போட்டுக்கிட்டு 1 2 3 1 2 3.
ஓகே. இது ஒன்று போட்டுக்குவோம், இது ஒன்று போட்டுக்குவோம். அடிச்சு வேணா நிற்கிறேன், இந்த இடத்துல வால் பேக்க தான் இருக்கே, உடச்சு விடுவோமா? ஓகே. ஸோ ஒன்று ரெண்டு போட்டுருவோம், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு போட்டு. ஓகே, ஒன்று ரெண்டு மூணு, ஒன்று ரெண்டு மூணு போட்டு ஒரு ரேஞ்சு போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல போட்டு ஒன்று ரெண்டு மூணு போட்டு இப்படி போட்டு ஒன்று ரெண்டு மூணு, ஒன்று ரெண்டு மூணு போட்டு ஒரு ரேஞ்சை போட்டுக்குவோம். ஒன்று ரெண்டு போடு, பால் உடச்சுட்றா. ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு, டார்க்கு எழுத்தமாக அதை பாருங்க. நான் ஏன் இந்த ஸ்கேட்டன்ஸ் போகிறேன் தெரியுமா? ஸ்கேட்டன்ஸ் அடித்தா தம்பிக்கு பாட்டா ஜோராக எந்த பிரச்சனையும் இல்லாமல் உள்ளே போய் லூட் எடுப்பாங்க, அதுதான் என்னோடய பிளானு. ஓகே, நல்லா லூட் அடிக்கிறானே. ஓகே, இந்த சைடு எல்லாம் நக்கி எடுத்தாச்சா? ஸோ வேறு எந்த சைடில் இருக்குது? இந்த சைடில் ஒன்று இருக்குது, அதனால் இப்படி அடிக்க விட்ருவோம். கீழே வேறு ஏகப்பட ஹீல்ஸ் இருக்குது. ஓகே, டார்க்கு செட்டாச்சு. ஸோ இந்த சைடு இருக்கானா? ஓகே, போடு எல்லாத்தையும் ரெபிலிட்டியை போட்டு விடுவோம். தாக்குங்கண்ணா, அடி தான் வயசு மண்டல போடு, ரேஞ்சை போடு. சும்மா தான் போட்டிருக்கேன், நான் போடன்னு சொல்லிட்டு போனேன். ஏன்னா அடுத்த ஸ்லாட் பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிரும், அது கடுப்பாகும். அதனால் இப்போயே இறக்கி விட்டலாமா? எஸ் வருவான் அடி. பார்த்தீங்களா, லூட்டு தான், டார்க் கில்ஸர் மலை தான் கைஸ், டார்க் கில்ஸர் தான். எப்படி அடித்தாவே டார்க் கில்ஸர், இன்னும் அட்டாக் இருக்குது பார்த்தீங்களா? நான் இது வரைக்கும் எத்தனை அட்டாக் பண்ணியிருப்பேன், கிளானே யூஸ் பண்ணல, எத்தனை அட்டாக், எத்தனை லூட் எடுத்திருக்கேன். இதுதான் கேமு, இப்படி தான் நீங்கள் விளாடணும். இப்படி எடுத்தால் தான் நீங்கள் டக்கு டக்குன்னு மேக்ஸ் பண்ணீங்க. சும்மா லெஜண்ட் லீக்கில் போயிட்டு உக்காந்துட்டு நோட்டு நோட்டுன்னு ஒரு மணத்துக்கு ஒரு மணத்துல கேம்லாம் வந்தீங்கன்னா உங்கள் பொழப்பு எந்த பொழப்பும் சரியாக ஓடாது. அந்த மேலே விளாண்டினா ஒன்றும் பண்ண முடியாது, அப்புறம் ஒன்றும் பிடிக்க முடியாது. போனோமா, அட்டாக் பண்ணோமா, டாலிக்ஸ் எடுத்தோமா, லட்டு மாதிரி தூக்கினோமான்னு இருக்கணும். இங்கே பார், தம்பி பார்த்தனா லட்டு மாதிரி எடுத்து வெளியே வச்சுருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே ஒன்று ரெண்டு மூணு, ஒன்று ரெண்டு மூணு இருக்குது, எல்லாத்தையும் இறக்கி விடு, ஒரு ரேஞ்சை போடு, இருக்கு எல்லாத்தையும் இறக்கி விடும். ஏன்னா எனக்கு பிடிக்கல, டக்குன்னு டைம் முடிக்கணும், டைம் அடிங்க, அதனால டக்கு டக்குன்னு இறக்கி விட்றேன். ஓகே, அடிங்க அடிங்க அடுங்கடா அடுங்கடா, விடாதீங்களா, லூட்டை நக்குங்கடா, நக்கு 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 நக்கு, லூட்டை எடுங்க, பத்தலை பத்தலை, அடியாக போடு, வெடியாக போடு, மண்டல போடு, அவ்வளோதான், லூட் எடுத்துறேன். இன்னும் எங்கே இருக்குது லூட்டு? பாதி லூட்டு டவுன் ஹாலில் வச்சுருக்கேண்ணா, எடுத்துடுறாங்கண்ணா. ஸோ எங்களை டார்கெட் போடுறதுக்கு நாலு ஸ்பார்க்கிங் இங்கே போட்டுருவோம். டும் 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 டும், காசு எல்லாத்தையும் எடுக்கலாம் பார்க்குறேன், வரமாட்டேங்கிறேன், இல்லை வந்துட்டேன், விடக்கூடாது, இருக்க எல்லா காசையும் எடுத்துருவோம். எனக்கு பிடிக்கவே இல்லை இன்னும் கண்ணு, எனக்கு கொஞ்சம் வெளியே இருக்குது, வேலை இருக்கணும், அதனால நான் போகலான்னு பார்க்குறேன். பட் அட்டாக்கை விடக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். இந்த அட்ரா, அதை மட்டும் அடிச்சிட்றா, அதை மட்டும் அடிங்கடா குயின், டே இதை மட்டும் அடிங்கடா, போயிடுவான்டா, இன்னும் ஆயிரம் தான் இருக்குது, அவ்வளோதான்டா. காசெல்லாம் விட்டு கொடுக்கக்கூடாது ப்ரோ, என்னன்னா பரவாயில்ல, காசு விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் மக்களை, காசு விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும், கச்சிரதனமாக இருக்கணும். பத்து கிலோ இருக்குது ப்ரோ, பத்து கிலோ வச்சு நொட்டோம்லாமா, பண்ணி பார்ப்போமா, அட்டாக் பண்ணி பார்ப்போமா. ஆஹா, நல்ல லூட்டு, டாலிகிஸ் டார்கிஸை மட்டும் அங்கே இங்கே போட்டு எடுத்துப்போம். ஓகே, ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல லூட்டு ப்ரோ. இந்த மாதிரி டார்க் கில்ஸ் எவனாச்சும் அடித்து பார்த்துருக்கீங்களா? ஏன் ப்ரோ, வார வாரம் அப்கிரேட் பண்ணுவோமா? இந்த மாதிரி நீங்கள் அடித்து நான் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதுக்குள்ளேயும் பார்த்தோன்னா 2074 வந்துருச்சு. எவ்வளோ இது புஷ் பண்ண தெரியுமா இந்த மேட்சுக்குள்ளே? 2068 2900 போட்டு இதை அப்கிரேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வந்து சந்திப்போம். பை பை ஃபார் மை ஷோ.